ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஃபாரஸ்ட் ட்ராமாவில் எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ ட்ராமா லைஃப்குள்ளே போகலாம். போன எபிசோடு எண்டில் ஹீரோயினி ஹீரோ கிட்ட உன்னோட வீட்டில் இனிமேல் எலக்ட்ரிக் பொருளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. வாங்க இப்போ அடுத்த எபிசோடை பார்க்கலாம். ஹீரோயினி கார்டனில் சைக்கிளை பெடல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட உன்னோட வீட்டிலேருந்து நல்ல நான்வெஜ் ஸ்மெல்லாக வருதே, டின்னருக்கு என்ன சாப்பாடுன்னு கேட்குறா. ஹீரோ உடனேயே உனக்கு வேணுமான்னு கேட்குறான். ஹீரோயினியும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவள் சாப்பிட்றத பார்த்துட்டு அவகிட்ட இதுக்கு முன்னாடி நான்வெஜ்ஜே பார்த்தது இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி உடனே, உனக்கு என்னப்பா, நீ தினமும் லக்ஸரியான சாப்பாடாக சாப்பிடுவ, நான் அப்படியா எப்போவாவது தான் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்கிறா. ஹீரோ உடனே, அப்போ நீ தினமும் நைட்டில் என்ன சாப்பிடுவன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி, பேச்சுலர்ஸ்க்காக இருக்கவே இருக்கு நூடுல்ஸு, அதுதான் என்னோட டெய்லி டின்னர்னு சொல்கிறா. ஹீரோ அதுக்கு, நீ ஒரு டாக்டர், நீயே தினமும் பாக்கெட் ஃபுட் சாப்பிட்லாமா, பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் அட்வைஸா, டாக்டருக்கு இல்லையான்னு கேட்குறான். ஹீரோயினி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவோட வீட்டை சுற்றி பார்க்குறா. அப்போ ஹீரோ அவனோட பாட்டி கூட இருக்கிற ஃபோட்டோவையும் பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரோப்பில் எப்படி ப்ராப்பராக முடிச்சு போடணும்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோ உடனே, நான் ரெஸ்கியூ டீமில் இருக்கேன், எனக்கே சரியாக போட தெரியல, உனக்கு மட்டும் எப்படி போட தெரியும்னு கேட்குறான். ஹீரோயினி, என்னோட அப்பா மவுண்டன் ரெஸ்கியூ டீமில் ஒரு மெம்பர்னு சொல்லிட்டு போகிறா. ஹீரோயினி அவளோட வீட்டுக்கு போய் ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட வீட்டில் ஹீரோயினி முடிச்சு போட்டு கொடுத்த ரோப்பை கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி வழக்கம் போல் அவளோட சைக்கிளில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கா. அப்போ வழியில் அந்த கிராமத்தில் உள்ள வயசானவங்களாம் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஹீரோயினி அவளுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவங்கக்கிட்ட போய், எனக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறீங்களா, இதோ உடனே உங்களை செக்அப் பண்ணுறேன்னு சொல்கிறா. அப்போது அவங்க எல்லோரும் அங்கே வந்து பஸ்ஸில் போய் ஏறுறாங்க. ஹீரோயினி அவங்கக்கிட்ட எங்கே போகிறீங்கன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க எல்லோரும் சியால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டர் பேப்பர் பொம்மை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே கோபமாக வர ஹீரோயினி சீஃப் டாக்டர்கிட்ட, நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன், நீங்கள் தான் இந்த கிராம மக்களை சியால் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னீங்களாமே, அது உண்மையான்னு கேட்குறா. அதுக்கு சீஃப் டாக்டர் உடனே, ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை, இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாமல் இங்கே கஷ்டப்படுறதுக்கு சியால் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னேன்னு சொல்கிறாரு. ஹீரோயினி உடனே, என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டாக கரெக்டாக செய்வேன், அதனால் இது சின்ன ஹாஸ்பிட்டல்னு சொல்லி என்னோடய கடமையை என்ன செய்ய விடாமல் தடுக்கலாம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயினி நர்ஸுக்கிட்ட போய், இந்த ஏரியாவில் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டு இருக்க குரூப்போட லிஸ்ட்டு வேணும்னு சொல்கிறா. நர்ஸும் இதை தரேன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அந்த லிஸ்ட்டை செக் பண்ணுறா. அதில் ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரெஸ்கியூ டீமோட பேர் இருக்குது. ட்ரைனிங் கோச் ட்ரைனிங்கில் ஃபயர் ஃபைட்டர்ஸ் கையில் தீயை தண்ணியை விட்டு அணைக்கக்கூடிய டியூபை கொடுத்து ஓட விடுறாரு. ஹீரோவும் அடிச்சு பிடிச்சி ஃபஸ்ட்டு ஓடி வந்து அந்த கொடியை தொடுறான். அவன் கூடவே இன்னொரு கையும் அந்த கொடியை வந்து தொடுது. ஹீரோ, யாருடா அது நமக்கே போட்டியாக வந்திருக்கிறதுன்னு திரும்பி பார்த்தா அது மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர். ட்ரைனிங் கோச்சு ஹீரோ கிட்ட, தம்பி நீ அவுட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. ஹீரோ உடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கோச், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்கிறான். மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் உடனே, இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு சொல்கிறான். ட்ரைனிங் கோச் உடனே, நீங்கள் ரெண்டு பேரும் ஃபெயில்னு சொல்கிறாரு. ஹீரோ உடனே ஏன்னு கேட்குறான். அதுக்கு ட்ரைனிங் கோச், உன்னோட பார்ட்னரோட சேஃப்டி ஹார்னஸ் பிஞ்சு போயிருக்கு, அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபெயில்னு சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோயினி ரெஸ்கியூ டீமோட சீஃபை போய் பார்த்து அவர்கிட்ட, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்கியூ டீம் கமிஷன் அக்ரிமெண்ட் போட்டு இருந்திருக்கீங்க, அதை ஏன் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ வந்ததுக்கான காரணம் புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கான ப்ரொப்போசல் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. ரெஸ்கியூ டீம் சீஃபும் அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெஸ்கியூ டீம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ட்ரைனிங் கேம்ப்புக்கு வராங்க. ஹீரோ மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர்கிட்ட, நீ தான் ரொம்ப ப்ரொஃபஷனலான ஃபயர் ஃபைட்டர் ஆச்சே, அப்புறம் எப்படி உன்னோட சேஃப்டி கார்னஸை கவனிக்காமல் விட்டேன்னு கேட்குறான். மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் உடனே, இங்கே யாருமே மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லோரும் சின்ன சின்ன தவறு செய்வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ரெஸ்கியூ டீம் சீஃபு ஹீரோயினிக்கிட்ட அக்ரிமெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு கால் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்போ மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் ஹீரோயினியை பார்த்துட்டு அவகிட்ட வந்து பேசுகிறான். அதை பார்த்த ஹீரோ உடனே ஹீரோயினியை கூப்பிடுறான். ஹீரோயினி அந்த குரலை கேட்டதுமே, ஆஹா திரும்ப ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லி அவளோட முகத்தை மறைக்கிறா. ஹீரோ ஹீரோயினிக்கிட்ட போய், நீ என்ன பார்க்க தான் இங்கே வந்தியா, நானே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பேனே, நீ என்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட தலைமுடியெல்லாம் கழிச்சு விட்டுட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினி திரும்பவும் இவனுக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சான்னு நினச்சிட்டு
ரெஸ்கியூ டீம் சீஃப் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்கிருந்து போறா. மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் ஹீரோயினி கிட்ட உன்னோட வீட்டில் ரைட் சைடு தங்கியிருக்கிறது ஹீரோ தானான்னு கேட்டுட்டு ஹீரோ உன்னை ஏதாவது தொல்லை பண்ணுறானான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி அதெல்லாம் எதுவும் இல்லை, உன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் சரி சேஃபாக வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினியும் ஹீரோவை அடே நீ வீட்டுக்கு வாடா உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறா. அடுத்த சீனில் லேடி போலீஸ் ஜியான் ஜங் மூக்கை தேடி அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. இந்த ஜியான் ஜங் மூக்கோ தான் நம்ம லேடி போலீஸ் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸில் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜாய் ஜங் மூக்கும் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டரோட அங்கிள். அங்கிள் உடனே லேடி போலீஸ்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு லேடி போலீஸ் உடனே நான் தான் ஃபாரஸ்டோட புது இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க. அங்கிள் உடனே அது நீங்கள் தான் நான் வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்கிறாரு. லேடி போலீஸ் உடனே நான் உங்களுக்கு ஃபெனால்ட்டி போட்டதுக்காக நீங்கள் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க தானேன்னு கேட்குறாங்க. அங்கிள் உடனே நான் அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோட பையன் வந்து உங்களை பார்க்கலையான்னு சொல்லி கேட்குறாரு. லேடி போலீஸ் உடனே உங்கள் பையனை நான் எதுக்கு பார்க்கணும், என் கூட வாங்க உங்களுக்கு எதுக்காக ஃபெனால்ட்டி போட்டேன்னு சொல்கிறேன்னு அவரை அழைச்சிக்கிட்டு போய் அவர்கிட்ட ஜிபிஎஸை வச்சு நீங்கள் ஃபாரஸ்ட் இடத்த ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கிள் உடனே நான் இந்த இடத்த 20 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. லேடி போலீஸ் உடனே இது கொஞ்சம் இடமா இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது, அதனால் ஃபெனால்ட்டியை கட்டிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கிள் உடனே அதெல்லாம் செய்ய முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. லேடி போலீஸ் உடனே சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், நீங்கள் ரூல்ஸ் படி நடக்கலைன்னா அப்புறம் ஜெயிலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அங்கிள் உடனே நான் ஜெயிலுக்கு போகணுமான்னு கேட்டு லேடி போலீஸை திட்டிகிட்டு இருக்காரு. லேடி போலீஸ் அங்கிருந்து ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. அப்போ வழியில் நம்ம ஹீரோயினியை கீழே தள்ளிவிட்ட தாத்தா மயங்கி கிடக்கிறாரு. அதை பார்த்த லேடி போலீஸ் அவரை போய் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. அந்த வழியாக ஹீரோயினி ஹீரோவை திட்டிக்கிட்டே நடந்து வரா. அங்கே லேடி போலீஸ் போட்ட சத்தத்தை கேட்டு அங்கே போய் என்னாச்சுன்னு கேட்டுட்டு லேடி போலீஸை முகத்தை பார்த்ததும் நீயான்னு சொல்லி கேட்குறா. லேடி போலீஸும் ஹீரோயினியை பார்த்து எனக்கும் உன்னை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினி அந்த தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அந்த தாத்தா கிட்ட உடம்பு ஃபுல்லாக சரியாகணும்னா ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், நான் இப்போ உங்களோட பிளட்டை மட்டும் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறா. அந்த தாத்தாவுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு ஹீரோயினியும் லேடி போலீஸும் ஜீப்பில் போயிட்டுருக்காங்க. அப்போ லேடி போலீஸ் ஹீரோயினி கிட்ட நீ தான் சியோல்லையே பெரிய சர்ஜன் ஆக போகிறேன்னு சொன்னியே, இங்கே இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறன்னு கேட்குறாங்க. ஹீரோயினி உடனே லேடி போலீஸ்கிட்ட நீ தான் இந்த சிட்டிலேயே பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன்னு சொன்னியே, நீ மட்டும் இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னு கேட்குறா. ஒரே டைமில் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன ஒரு மோசமான நாள்னு சொல்லிட்டு ஹைஸ்கூல்லே நமக்கு செட் ஆகாது, இப்போ வா செட் ஆக போது ஹைஸ்கூலில் இருந்த மாதிரியே இப்போவும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாத மாதிரியே நடந்து போன்னு சொல்கிறாங்க. அப்போது ரெஸ்கியூ டீமோட சீக்ரெட் ஏரியாவிலேருந்து ஒரு கார் வருது. அதை பார்த்த லேடி போலீஸ் அந்த காரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஹீரோயினி உடனே லேடி போலீஸ்கிட்ட ஹைஸ்கூலில் சண்டை போட்டன்றதுக்காக இப்போ என்னை கொல்ல பார்க்குறியா, உன்னோட கடமை உணர்ச்சி எனக்கு புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக போமான்னு சொல்கிறா. ஹீரோயினி பேசுகிறத காதில் வாங்காத லேடி போலீஸ் அந்த காரை நிறுத்த சொல்லி ஒயர்லெஸ்ல சொல்லிக்கிட்டே போகிறாங்க. சீக்ரெட் ஏரியாவிலேருந்து வந்த காரு ஒரு பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்குது. அதுலேருந்து ஆள் கார்லேருந்து இறங்கி காட்டுக்குள்ளே ஓடுறாரு. லேடி போலீஸும் அவரை துரத்திக்கிட்டே பின்னாடியே போகிறாங்க. லேடி போலீஸ்க்கு பயந்து ஓடுன ஆள் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்து ஹீரோயினியும் லேடி போலீஸும் ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணுறாங்க. ரெஸ்கியூ டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஹெலிகாப்டரில் அந்த இடத்துக்கு வர்றாங்க. ஹீரோவும் அவனோட டீம் ஆளும் மலையிலேருந்து கீழே விழுந்தவரை காப்பாற்ற மலையிலேருந்து கீழே இறங்கி போகிறாங்க. மலையிலேருந்து கீழே விழுந்திருக்கிறது அவனோட ஃபெசிலிட்டி ஏஜென்சி ஆளுன்னு தெரிஞ்ச உடனே அவனோட முகத்தை மூடிக்கிறான். அவரை சேஃபாக மேலே ஏற்றி விட்டுட்டு ஹீரோவும் அவனோட டீம் ஆளும் மேலே ஏறும்போது ஹீரோவோட ரோப் கொலாப்ஸ் ஆகிடுது. அப்போன்னு பார்த்து மேலேருந்து ஒரு கல் ஹீரோ மேலே விழ பார்க்குது. உடனே அவனோட டீம் ஆள் ஹீரோவை காப்பாற்ற போகும்போது அவருக்கு அடிபட்டதால் அவர் மலையிலேருந்து கீழே விழ பார்க்குறாரு. ஹீரோ உடனே அவர் கீழே விழாத மாதிரி அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோவுக்கு நெருப்புக்குள்ளே யாரோ அவனோட கையை விட்டுட்டு போகிற மாதிரி விஷுவல் தெரியுது. மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் உடனே கீழே வந்து அடிபோட்டவரை மேலே அழைச்சிக்கிட்டு போகிறான். ஹீரோவும் கை நடுக்கத்தோடு மேலே ஏறி போகிறான். அடுத்த சீனில் ஹெலிகாப்டரில் அடிபட்ட ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஹீரோயினே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அங்கே சர்ஜரி டாக்டர் இல்லாததால் ஹீரோயினியை சர்ஜரி பண்ண சொல்கிறாங்க. ஹீரோயினியும் சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வர்றா. அப்போது அவள் சின்ன வயசில் தண்ணிக்குள்ளே முழுகிற மாதிரி விஷுவல் தெரியுது. உடனே அவள் நர்வஸ் ஆகி அங்கேயே உட்காந்து அழறா. அதை எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க.
அந்த இடத்துக்கு வர ஹீரோ ஹீரோயினிய வீடியோ எடுக்கிறவங்களோட செல்ஃபோனை பிடுங்கி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அவங்க கிட்ட ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்கள வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு ஃபன்னாக இருக்கா? இந்த நிலமையில் நீங்கள் இருந்து உங்களை யாராவது வீடியோ எடுத்தால் அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்டுட்டு அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உங்களுக்கு ஃபோனுக்கான பணத்தை இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை போய் பார்க்குறான். ஹீரோயினி அவங்கிட்ட அவங்க இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அழறா. ஹீரோ உடனே, உன்னோட சின்ன வயசில் நீ என்ன பண்ணியிருந்தாலும் அவங்க இறந்ததுக்கு நீ காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போகிறான். இதோட எபிசோடு 8 முடியுது. மீதி கதையை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.